வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வேளாங்கண்ணி கொடியேற்றத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு 6:30 போயிட்டோம். ஏன்னா ஏன் சீக்கிரம் போனோம்னா அங்கே உள்ளர விட்டுருவாங்க, அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து உள்ளர விட்டுருவாங்க, அதனால் சீக்கிரமாக போனோம். பட் அப்படியும் விடலை. கடற்கரையை சுற்றி அது ஒரு வழியில் போனோம். செம்ம கூட்டம், எப்படி மக்கள் எப்படி அலமோதுறாங்கன்னு பாருங்கள். இந்த கொடிக்கு போனால் ரொம்ப நல்லதுன்ட்டு அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. கிறிஸ்டின் இந்துன்னெலாம் பார்க்காம அவ்வளோ எல்லா மதத்தினரும் வந்திருந்தாங்க. இப்படி டென்ட்டு கட்டி தான் உட்காந்துருந்தோம். அந்த இடத்த விட்டு நான் வரல. 8 போய் அந்த கலையரங்கத்தில் போய் உட்காந்துருந்தோம். 8 அந்த இடத்த விட்டு நாங்கள் நகரவே இல்லை. ஸோ அப்படியே தான் உட்காந்து எல்லா சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதனால் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு மற்றவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போயிட்டு வேண்டுதலை செலுத்துகிறா இருந்தால் அப்படி ஒவ்வொருத்தராக பிரித்து பிரித்து தான் போனோம். ஏன்னா அந்த இடத்த விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இடம் கிடைக்காது. பார்த்திங்கன்னா கூட்டத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கொடிபவனி போவோம். ஃபஸ்ட்டு வந்து சப்பரம் சுற்றி வரும், கடற்கரையோடு சுற்றி வரும். ரெண்டாவது வந்து கொடிபவனி சுற்றி வரும். அதுக்கப்புறம் தான் கொடியேற்றுவாங்க. இந்த அம்மாவோட கொடியை பாருங்களேன். அந்த கொடியை பார்த்தாலே அவ்வளோ மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோன்னே எல்லா மக்களும் கத்தி மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணேன். இந்த கொடியை பாருங்கள், நல்லா பார்த்துட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா சாமியும் ஒன்று தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரியான கூட்டம், எங்களால் சமாளிக்க முடியாத கூட்டம். அங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடியேற்றி 6:30 அங்கேருந்து கிளம்பினோம். காருக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. நாங்கள் மெதுவாக அப்படியே பொடி பொடி பொடியாக நான் வந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்து ஒரு 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அப்புறம் தஞ்சாவூரில் வந்து அடையார் ஆனந்தம் போன் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றது கரெக்டாக 11:40, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ 1 தான் லீவ் கேட்டிருந்தோம். அதனால் 1 பிளான் தான் போகணும். அம்மா பாடத்துக்கு போகணும். ஒரு 2 இருந்துட்டு வரணும். ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து கொடியேற்றத்துக்கு ஃபஸ்ட் டைம் நானும் ஹஸ்பண்டும் போனோம். இன்ன வரைக்கும் வந்து திருவிழாவுக்கு தான் போயிருக்கோம் ஒழிய இதுக்கு போனது கிடையாது, கொடிக்கு போனது கிடையாது. அதனால் மன நிறைவாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கடைசியில் பாருங்கள் மரியே வாழ்கன்னு எப்படி கத்துறாங்க என்னென்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.